அனைவருக்கும் வணக்கம். இன்று நவம்பர் 17 மாபெரும் உள்ளேன் ஐயா பிரசன்ஸ் சார்னு சொல்லி சொல்லுவோம்ல, அதாவது எஸ்ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கான தமிழ் அர்த்தத்தை கொண்டு வந்த அந்த மாதிரி கூற வச்ச ஒரு மாபெரும் தமிழ் ஆளுமையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மாபெரும் உள்ளேன் ஐயா புகழ் சி இலக்குவனார் பிறந்த தினம் இன்று. தமிழறிஞர், இலக்கிய ஆராய்ச்சியாளர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் அடுத்த வாய்மேடுன்ற ஒரு கிராமத்தில் 1909 பிறக்கிறேன். கிட்டத்தட்ட வங்கப்பிரிவினை 1905-1907 வந்து சூரத்து பிளவு. அதுக்கப்புறம் எல்லாம் 2-2 கழித்து 9வது வருஷத்தில் இவர் பிறக்க 1909. தந்தை வந்து குறு நிலக்கிழார், லேண்ட் லார்ட், மளிகைக்கடையும் வைத்திருந்தார். 4 தந்தை இழந்த இவர் வந்து உள்ளூர் திண்ணப்பள்ளியிலும் பிறகு அரசு பள்ளியிலும் படித்தார். படிப்பை தொடர முடியாததால் அண்ணனுக்கு உதவியாக வயலில் வேலை செஞ்சார், மாடு மேய்ச்சார். தாயின் விருப்பத்தால் ராஜமாடம் அப்படின்ற இடத்துல ஒரு நடுநிலை பள்ளியில் மிடில் ஸ்கூலில் படிக்கிறார். லட்சுமணன் என்ற பெயர் வந்து அங்கே வந்து இவரோட ஆசிரியர் வந்து இலக்கணம் என மாற்றிடுறாங்க. அது யாரும் இவரோட தமிழ் ஆசிரியர் மாத்திர அவர் பெயர் குறிப்பிடலை. அது முதல் தமிழ் மீதான ஆர்வம் 8வது வகுப்பு படிக்கும் போதே ஆர்வம் வந்துருச்சு. தமிழில் பிறமொழி கலப்பை தவிர்த்தார். உரத்த நாட்டில் உயர்நிலை கல்வியில் தேர்ச்சி பெற்றார். 1936 திருவையாறு அரசர் கல்லூரியில் புலவர் பட்டம் பெற்று அங்கேயே விரிவுரையாளராக பணியாற்றினார். ஆங்கில பாடத்திலும் தேர்ச்சி பெற்று POL பட்டம் பெற்றார். தமிழ் மொழியின் தோற்றம் வளர்ச்சி குறித்து ஆய்வு செய்து MOL பட்டமும் பெற்றார். குலசேகரப்பட்டினத்தில் தொடங்கப்பட்ட தமிழ் கல்லூரியில் முதல்வராக பிரின்சிபாலாக வேலை பார்த்தார். பின்னர் திருநெல்வேலியில் இந்து கல்லூரியில் தமிழ் விரிவுரையாளராகவும், விருதுநகர் செந்தில்குமார் நாடார் அப்படின்ற ஒரு அந்த ஜாதி காலேஜில் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராகவும் பணிபுரிந்தார். அரசியல் காரணங்களால் அக்கல்லூரியிலிருந்து நீக்கப்படுறாரு. தமிழ் வளர்ச்சிக்காக 1962 தமிழ் காப்பு கழகத்தை தொடங்கினார். மதுரை தியாகராஜர் கல்லூரியில் பணியாற்றிய போது 1963 தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். தான் பணியாற்றிய இடங்களில் தமிழ் மன்றங்களை நிறுவினார். இலக்கியம், திராவிட கூட்டரசு, குரல் நெறி, சங்க இலக்கியம் என்பது உட்பட பல்வேறு இதழ்களை அவர் நடத்தி வந்திருக்கிறார். ஆங்கில இதழ்களையும் வெளியிட்டார். சங்கப்பாடல்களை சிறுகதை வடிவிலும் ஓரங்க நாடகங்களாகவும் அறிமுகம் செய்தார். 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை செல்கிறார். மாணவர் ஆற்றுப்படை, துரத்தப்பட்டேன், தமிழிசை பாடல்கள், என் வாழ்க்கை போர், பழந்தமிழ், தொல்காப்பிய ஆராய்ச்சி போன்ற தமிழ் நூல்கள், தமிழ் லாங்குவேஜ், மீனிங் ஆஃப் தமிழ் கிராமர் போன்ற ஆங்கில நூல்களையும் எழுதியிருக்கிறார். தமிழ் வகுப்புகளில் மாணவர்கள் தங்களது வருகை பதிவை வந்து எஸ்ஆர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்கிலத்தில் கூறுவதை மாற்றி உள்ளேனையா என்று தமிழ் கூறுவதற்கு ஏற்பாடு செய்தார். இதுதான் பின்னர் தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் பரவியது. சிங்கப்பூர், மலேசியாவில் வந்து 1971 சொற்பொழிவு நிகழ்த்தினார். தமிழகம் முழுவதும் சொற்பொழிவாற்றி தமிழை வளர்த்தார். முத்தமிழ் காவலர், செந்தமிழ் மாமணி, பயிற்சி மொழி காவலர், தமிழர் தளபதி, இலக்கண செம்மல் என்ற ஏராளமான பட்டங்கள் வந்து இவரை தேடி வந்தன. யாருக்கும் அடிபணியாத தன்மான உணர்வு, அஞ்சாத நெஞ்சம், தமிழ் உணர்வு மிக்கவர். வாழ்நாள் முழுவதும் தமிழ் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்ட இலக்குவனார் வந்து 64 1973 இறந்து போடுறாரு என்பது மாபெரும் ஒரு சோகமான செய்தி. இருந்தபோதிலும் இன்றைக்கு இவரோட பிறந்த நாளில் நம்ம இவரை நினைவு கூறுறோம். யாருக்கும் அடிபணியாத தன்மான உணர்வு, அஞ்சாத நெஞ்சம், அதனை நம்ம திரும்ப நினைவு கொண்டு. ஒருத்தர் பல கல்லூரிகளில் வேலை பார்த்துருக்கிறாரு, ஒரு சில கல்லூரிகள் நீக்கப்படவும் செய்கிறாரு. அதுக்கெல்லாம் தூண்டு விடாமல் நம்மளும் பல வேலையை விட்டு நம்ம வந்திருப்போம், நீக்கப்படுவோம், அதுக்கெல்லாம் வருத்தப்படாமல் இதுபோல் என்றும் இல்லை, வருகின்ற நாட்கள் எல்லாம் நல்ல நாட்களாக அமையும் என்று பாசிட்டிவான ஒரு நேர்மறையான எண்ணங்களை எண்ணி அனைவரும் வாழ்வில் சிறக்க வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.